Bawa nara. Chala sandosho. Na hirdaya purvaka namaskaramalu. Ingu kudi irukum. அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய முரளிதர் ராவ் அவர்கள் மிகச் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு வேறுபாடு, எப்பொழுதும் தமிழகத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் அவர் ஒரு மனநிலையில் இருப்பார், நாங்கள் வேறு மனநிலையில் இருப்போம். ஆனால் இன்று அவர் தைரியமாக அமர்ந்திருக்கிறார், நாங்கள் இன்று என்ன செய்வது, ஒரு வேறு ஒரு மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மரியாதைக்குரிய ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது அவரை இருமொழியாளர் என்று சொல்வார்கள். இங்கே எதிரில் அமர்ந்திருப்பவர்களும் மேடையில் அமர்ந்திருப்பவர்களும் அன்போடு தெலுங்கு தமிழ் இருமொழியாளர்களாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருந்து கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டில் மரியாதைக்குரிய தெலுங்கு பேசும் சகோதரர்கள் தெலுங்கர்கள் என்று சொல்வதை விட அன்பர்கள் என்று நான் சொல்வேன். மிகவும் பாசமாக உள்ளவர்கள், பாசத்தை பரிமாறிக்கொள்பவர்கள் என்பது மட்டுமல்ல, இரண்டு மாநிலங்களுக்கும் இருக்கும் உறவை, அன்பை, பாசத்தை எதுவுமே பிரித்துவிட முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள். ஏனென்றால் தமிழகத்தில் ஒன்றுபட்ட மாநிலமாக இருக்கும் பொழுதும் அதை ஆண்டவர் முதலில் தெலுங்கு பாஷை தெரிந்தவர், பேசுபவர், தாய்மொழியாக கொண்டவர். அதே போல பெண்களில் முதல் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்தான். ஆக எல்லாவற்றிலும் தெலுங்கு முன்னோடியாக இருந்திருக்கிறது. தமிழ் அன்போடு தோளோடு கை கோர்த்து நம்மோடு இணைந்து இருமொழியாளர்களாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மட்டுமல்ல, வருங்காலத்தில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதிலும் இருமொழியாளர்களாக நாம் இணைந்து 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 பணியாற்றப் போகிறோம் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய முரளிதர் ராவ் அவர்கள் எந்த நிகழ்ச்சியை எடுத்தாலும் எந்த திட்டத்தை எடுத்தாலும் அது வெற்றிதான். அதற்கு ஒரு உதாரணம் இந்த நிகழ்ச்சி. மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து மிக வெற்றிகரமாக தமிழகத்தில் எவ்வளவு துணிச்சலாக தேசியத்தை இவர்கள் பேசுகிறார்கள் என்று எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கும் நிகழ்ச்சி இது. ஏனென்றால் தேசியத்திற்குள் தான் தமிழ், தமிழுக்குள்ளும் தேசியம். ஆக இந்த இரண்டும் கைகோர்த்து வரும்பொழுதுதான் நாம் நம்மால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். எனக்கு சில நேரங்களில் சந்தேகம் உண்டு, எல்லோரையும் இணைத்து தமிழகத்தில் ஆட்சியை கொண்டு வந்துவிட முடியுமா என்ற சந்தேகம் உண்டு. ஆனால் இந்த நிமிடம், இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நேரத்தில் இருந்து அந்த சந்தேகம் எங்கோ பறந்து விட்டது. நாம் எல்லாம் எம்மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சகோதரர்களாக இணைந்து தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை நாமெல்லாம் இணைந்து பணியாற்றப் போகிறோம், பெறப்போகிறோம் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேரையும் ஒவ்வொருவராக தனித்தனியாக சொல்லத்தான் ஆசை. ஆனால் சில நேரங்களில் இவர்களெல்லாம் இவ்வளவு நன்றாக தமிழ் பேசுகிறார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யும் பொழுதுதான் இவர்களெல்லாம் தாய்மொழியை தெலுங்காக கொண்டவர்கள் என்றே எனக்கு தெரியும். அந்த அளவிற்கு நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது ராத்மா சங்கராக அவர்களாக இருக்கட்டும், தனஞ்சயனாக இருக்கட்டும், ரங்காவாக இருக்கட்டும், ஏன் சக்கரவர்த்தி அண்ணனாக இருக்கட்டும், பிரசாத்தாக இருக்கட்டும், ஆக இவர்கள் ராஜேந்திரனாக இருக்கட்டும், ஏன் மற்ற எல்லோரும் ஒவ்வொருவரின் பெயரை, ஏனென்றால் இங்கே மரியாதைக்குரிய சாந்தா ரெட்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் திருத்தணியை சார்ந்தவர்கள், ஆக அவர்கள் தமிழச்சியாக இங்கே வந்திருக்கிறார்கள், தெலுங்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது வணக்கத்தை சொல்லி, எனக்கு முன்னால் உரையாற்றிய பெரியவர்கள்,
அவர்களுக்கும் தனித்தனியாக எனது வணக்கத்தை சொல்லி, இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட இருக்கிறது. இந்த அரசியல் மாற்றத்தை, வெற்றியை மொழி வேற்றுமையோ இன வேற்றுமையோ பிரித்துவிட முடியாது என்பதற்கு உதாரணம்தான் இந்த நிகழ்ச்சி. எந்த விதத்திலும் பிரிவினையோ எந்தவித பாடுபாடோ பாகுபாடோ எங்களுக்குள் ஏற்பட்டுவிடக் கூடாது. எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு தேசிய உணர்வோடு அத்தனை பேரும் இணைந்து பணியாற்றுவோம் என்பதற்கு முன்னுதாரணம் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கும் உண்மையிலேயே அதிக எண்ணிக்கையில் வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்று நீங்கள் கொடுத்திருக்கும் ஆதரவு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை பலத்தை இன்று காண்பித்திருக்கிறது. வருங்காலத்திலும் இந்த பலம் இன்னும் அதிகப்படியாக மாறி நாமெல்லாம் ஒரு பலம் பெருந்திய தேசிய சக்தியாக, தமிழகத்தில் தேசிய சக்திகளும் காலூன்ற முடியும். எந்தவித மொழி வேறுபாடும் இல்லாமல், எந்தவித இன வேறுபாடும் இல்லாமல், எந்தவித மன வேறுபாடும் இல்லாமல், நீயும் நானும் சகோதரன், நீயும் நானும் சகோதரி, நாமெல்லாம் ஒருதாய் பிள்ளை, இந்த பாரத மாதாவின் புதல்வர்கள் நாம் என்று அனைவரும் ஒன்றாக ஒரு தேசிய சக்தியை தமிழகத்தில் நிலவுவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு அச்சாரமாக இருந்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சி, இந்த ஒரு துணிச்சலை எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் அளித்த மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் அவர்களுக்கு உண்மையிலேயே நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யவில்லை என்றால் எங்களுக்கு இவ்வளவு சகோதரர்களின் ஆதரவு இருக்கிறது என்று தெரியாமல் கூட போயிருக்கும். இப்பொழுது ஏற்கனவே இருக்கும் துணிச்சலை விட இரண்டு மடங்கு துணிச்சல் இருக்கிறது. ஏனென்றால் ஆந்திராவிலிருந்தும் முழு சக்தி நமக்கு உதவி செய்ய இருக்கிறது. எல்லா மாநிலத்திலும் இருந்து ஒரு சக்தி உதவி செய்ய இருக்கிறது. ஆக உங்கள் அனைவருக்குமே எனது வணக்கத்தை சொல்லி இன்று கூட ஆரம்பித்திருக்கிறோம். நாமெல்லாம் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம், வருங்காலத்திலும் இணைந்து பணியாற்றப் போகிறோம். ஆக நாமெல்லாம் இணைய இணைய இணைய, நாமெல்லாம் கூட கூட கூட, தமிழகத்தில் 1967 முன்பு மறைந்த தேசிய சக்தி நிச்சயமாக மோடி ஆட்சி என்ற ரூபத்தில் தமிழகத்திலும் வந்தே தீரும் என்ற ஒரு மிகப்பெரிய சக்தியை, ஒரு மிகப்பெரிய உந்துதலை இந்த கூட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது என்று சொல்லி, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எனது வணக்கத்தை சொல்லி, இங்கே மரியாதைக்குரிய முரளிதர் ராவ் அவர்களின் பேச்சை கேட்பதற்காகத்தான் நாமெல்லாம் வந்திருக்கிறோம். ஆக அவர்களின் உரையை கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எங்கள் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹண்டே அவர்களுக்கும், மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் மோகன் ராஜுல் அவர்களுக்கும், என்னோடு இங்கே வந்திருக்கும் எங்களது 3 தலைவர்கள் அருமை சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும், காளிதாஸ் அவர்களுக்கும், பிரகாஷ் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரின் பெயரையும் நான் தெலுங்கு பாஷையில் சொன்னதாக நீங்கள்லாம் நினைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு சகோதரர்களாக உங்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லி, வருங்காலம் நம்முடையது, இணைவோம், ஆட்சியை பிடிப்போம், தேசியத்தை நிலைநாட்டுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒகே ராஷ்டிரம்லோனி రెండు భాషకి, భాషలకి సంబంధించిన ప్రజల్ని చక్కగా ఉద్దేశిస్తూ భిన్నత్వంలో ఏకత్వంలా అద్భుతమైన ప్రసంగం చేసిన వారికి ధన్యవాదాలు తెలియచేస్తూ